அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 7 to 10 மிளகாய் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்னா வந்து ரொம்ப உரைக்கும், அதனால் அது வந்து ஒரு 6 போட்டால் போதும். இல்லைன்னா அது 3, நார்மல் மிளகாய் வந்து 3 போட்டால் போதும். நான் வந்து இப்போ 9 மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுருங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா இன்னும் சுவையா இருக்கும். அப்படி இல்லைன்னா இது பாதி, இது பெரிய வெங்காயம் பாதி, சின்ன வெங்காயம் பாதி, அப்படி போட்டுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நல்லா சட்டி சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நான் செக்கு எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டு கீற்று கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இப்போ அந்த அரைச்சு வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா வதக்கினோன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வந்துடும். அந்த எண்ணெய் தனியாகவும் சட்னி தனியாகவும் பிரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். செய்யும் போது அரை சட்டி இருந்துச்சு, இப்போ அதுக்கும் பாதியாக வந்து ஆகிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், சுவையான மிளகாய் சட்னி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் அப்படியே இருக்கும், ஏன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கியிருக்கனால 1 வாரம் வரையும் வச்சுக்கலாம்.